வணக்கம் பிரபலே. பிரான்ஸில் வந்து அரசாங்கம் முக்கியமான ஒரு சோதனை முயற்சியை நடத்தி வருகின்றது. இந்த சின்ன பிள்ளைகள் வந்து மொபைல் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதற்கு பிரான்ஸ் அரசு திட்டமிட்டு வருது. சிறு பிள்ளைகள் இந்த மொபைல் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த முயற்சியால் பிரான்ஸ் பாடசாலைகளில் ஒரு சோதனை முயற்சி ஒன்றையும் தொடக்கியிருக்கின்றது. பாடசாலைக்கு வர மாணவ மாணவியர்கள் 15 வயது வரை உள்ளவர்கள் பாடசாலை ரிசப்ஷனில் இருக்கின்ற ஊழியர்களிடம் வந்து தங்களோட மொபைலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும், 200 பாடசாலைகள் இந்த சோதனை முயற்சி பங்கேற்க உள்ளதாகவும் பிரான்ஸ் அரசு தெரிவித்திருக்கின்றது. பாடசாலைகளில் இந்த மொபைலை தடை விதிக்கிறது அல்லது அந்த மொபைல் பழக்கத்தின் அளவு நேர அளவு வந்து குறைக்கிறதுக்கான ஒரு விடயமா தான் பிரான்ஸ் அரசு இந்த கல்வித்துறை அமைச்சர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உண்மை ஜனதமையில நல்ல விஷயம் என்ன சொல்லுச்சுனா, ஃபோன் அப்படின்றது வந்து மனிதர்களுடைய சிந்திக்கிற ஆற்றலை இல்லை மனிதர்களுடைய அந்த மூளை வேலை செய்கிற ஆற்றலை எல்லா மனிதர்களுடைய அந்த அட்டென்ஷன் அந்த கவனிக்கிற திறனை வந்து 100% கெடுக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ஆய்வுகள்லேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ ஆனால் இப்போ என்ன நடக்குன்னு சொல்லினா, இப்போ தமிழர்கள் எடுத்தாலே 5-6 வயசுலேயே பிள்ளை அழுதுன்னுட்டு ஃபோனை தான் கொடுக்குறாங்க. ஃபோனை கொடுத்து தான் இதுன்றாங்க, ஃபோனை கொடுத்து தான் அங்கே வெளியே பார்க்குறாங்க. அந்த ஃபோனை கொடுத்துட்டு அது அப்படியே நிற்கும் ஆகும்னு சொல்லி. அப்போ அப்படியே நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம், ஃப்ரான்ஸில் பிறந்த 1 வயசு பிள்ளைக்கே ஃபோனை வச்சு தான் ஃபோனில் ஏதோ ஒரு வீடியோ போட்டு விட்டால் அது அலாதாமன்ட்டு சொல்லி சொன்னாங்க. அவனோட வீட்டில் அப்படி தான் அது இருந்தது. அந்த ஃபோனில் அப்படியே வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும், பிள்ளை அப்படியே பார்த்து கொண்டிருக்கும், அலாதான். அப்போ அம்மா அப்போ தான் அந்த வெளியே பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது சரியாக படையில் அதை விட மிக இது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் சரி வேறையாளர்களுக்கும் மாதிரி இப்போ மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்குமே ஒரு கலாச்சாரம் இருக்கிறேன் சொல்லி சொன்னால் குழு மனப்பான்மை அதிகம் அங்கே. வெங்கண்ட மாதிரி இல்லை, அவன் வாங்கிட்ட நான் வாங்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்தில் அப்படி ஒன்று இருக்கு, சுற்றி 10 பேர் வாங்கினா 11 ஆள் வாங்கி ஆகணும். அதுக்கும் நிறைய பேர் வந்து அதாவது பாதிக்கப்படுவினும் அது எல்லாத்துக்குமே அது வரும். ஸ்கூலில் எல்லாரும் பிள்ளைகளும் பாவிக்குது, நானும் வாங்கணும், எனக்கும் வாங்கித்தா அப்படின்னா தொடங்குவாங்க. அப்போ அது யார் அங்கே பெரும்பான்மை இருக்கிறதுன்னு சொன்னால் ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் பெரும்பான்மை இருக்கிறாங்க. அப்போ ஃப்ரெஞ்ச்காரன் 10 வயசில் தொடங்கிட்டான் பாவிக்கண்டா, தமிழ் பிள்ளையும் 10 வயசில் தொடங்க தான் போனேன்னு சொன்னால் பார்த்து அதை தான் அதோட அவங்களோட படிக்கிறது அந்த பிள்ளை அண்ட் அதுதான் நடக்க போகுது. அப்போ அம்மா அப்பா வாங்கி கொடுக்க தான் வேணும். அப்போ இப்படியான பிரச்சனைகள் வந்து பிள்ளையண்ட எதிர்காலத்தை வந்து சூனியமாக்கிறது என்ன சொன்னால் இது எல்லாருக்கும் இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை சரியா. ஆனால் ஃபோனுன்றது என்ன, அது சொந்த மயங்கிறோண்டு இல்லை, அது அவையவை பயன்படுத்துகிற போகிறது தான் அவையண்ட இது வந்து நடக்க போகுது. அப்போ இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையண்டே நடக்கும்னு சொன்னால் அதுக்கு அடிமையாரம் இருக்க போகிறான் இல்லை வேறு பிரச்சனை இருக்க போகிறான். இப்போ இது கிட்டத்தட்ட போதை பொருள்னு சொல்லலாம். இதுக்கு கணக்க ஜோசியத்தில் ஃபோனுண்டா வேறு என்ன ஜோசியம் ஒரு போதை பொருள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே போதை பொருள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அது அடிமையாக நீங்கள் அதை தொட்டிங்கன்னா அது கடுமையாக வாய்ப்பு தான் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அது போக போக உங்களை முழுசு அடிமையாக்கிடும் அப்படின்னு தான் சொன்னா உண்மையில என்ன, நீங்க அதை தடுக்கிறதுக்குரிய சட்டத்தை தான் கொண்டு வரணும். என்ன சில பேர் டெக்னாலஜி என்றுவாங்க இல்லை இதுவாங்க, ஆனால் கடைசியில் உண்மையில் யாருக்கு லாபம் வேண்டாம் அது உங்களை எல்லாருக்குமே தெரியும். அது அந்த கம்பெனிக்கும் அதுக்குள்ளால் தொழிலை வச்சு கொண்டிருக்கிற வரைக்கும் தான் உண்மையாக லாபம். மனுஷருக்கோ இல்லை எல்லாரும் சொல்லிடணும் ஃபோனை வச்சுருந்தா ஈஸி அதை செய்யலாம் இது செய்யலாம்ண்டு, அதோட சின்ன சின்ன லாபங்கள் தான் இவைக்கு இருக்க முடியும். பெரிய லாபம் எல்லாம் அங்கே தான் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இவைக்கு பெரிய லாபம் இருக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளும் ஃபோன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதை கண்டுபிடிச்சிருந்தாலும் இவ்வளோ தூரமாக அதை உங்கள்கிட்ட கையை கொண்டு வர மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டாங்க. அது விளங்கினாலே உங்களுக்கு அந்த அடிப்படை விளங்கிடும். நன்றி.